இது வந்து நம்ம HD-MR பாலிமரபிள் ஜிப்சத்தினுடைய பேக்ங்க. சோ இது சம்பந்தமா நீங்க போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் டெக் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுருக்கு பாருங்க. இதுல இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அவங்களுடைய பேக்ல இருக்கா அப்படினு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்க டெஸ்ட் ரிசல்ட் இருக்கு பாத்தீங்க. முக்கியமான விஷயம் இந்த பேட்ச் நம்பர் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க பேட்ச் நம்பர் போட்டிருக்கு பாத்தீங்களா. இந்த பேட்ச்ல இங்க பாருங்க நம்ம ப்ராடக்ட்ல மட்டும்தான் சர்வின் பிளாஸ்டோடைய ப்ராடக்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் 2 இயர் போட்டிருக்கும். அதாவது 2 வருஷம் நம்ம ப்ராடக்டினுடைய எக்ஸ்பிரி டேட் வந்து இருக்கும். மற்ற பேக்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 2 மாதம் மட்டும்தான் அவங்களுடைய எக்ஸ்பிரி காலம் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க 2 மாசத்துல கெட்டு போற ஒரு பொருள் 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து கெட்டு போற ஒரு பொருள் அப்ப அதனுடைய ஸ்பெக் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனே முதல்ல அவங்களுடைய பேக்ல இருக்காது. பேட்ச் நம்பர் வந்து எந்த பேக்லயும் இருக்காது. நாம ஏன் இந்த பேட்ச் நம்பர் வந்து போடுறோம்னா இந்த பேக்ல வந்து பாருங்க எம்ஆர்பி ரேட் போட்டிருக்கா. எம்ஆர்பி ரேட் வந்து 700 ரூபாய் போட்டிருக்குங்க. நெட் வெயிட் பாருங்க 25 kg போட்டிருக்கு. என்ன ரீசன் எப்படி அவங்களால வந்து ஒரு அந்த கம்மியான கொட்டேஷனுக்கு பண்ண முடியுது அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேகோட எம்ஆர்பி 700 ரூபாய் அவங்க கொண்டுட்டு வந்து உங்களுக்கு இறக்கக்கூடிய பேக்ல முதல்ல எம்ஆர்பி ரேட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி எம்ஆர்பி இருந்தாலும் அது 250 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ளதான் 280 240 270 இந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்களேன் இங்க 700 ரூபாய் எங்க இருக்கு ஒரு 280 ரூபாய் 250 ரூபாங்கிறது எங்க இருக்கு கிட்டத்தட்ட 50%க்கும் மேல அந்த பேகுடைய காஸ்ட் நமக்கு கம்மி. அப்போ நாங்க பண்ற நாம ஒரு கொட்டேஷன் கொடுத்து நாம கோட் பண்ற பிரைஸை விட 5 ரூபாய் 6 ரூபாய் 7 ரூபாய் ஒரு சதுரடிக்கு அவங்க கம்மியா பண்றாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 700 ரூபாய் உள்ள ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்து வெறும் 5 ரூபாய் 6 ரூபாய் தான் கம்மி பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க பாதிக்கு பாதி கம்மியா பண்ணலாம், பாதி விடவே கம்மியா பண்ணலாம். ஏன்னா அந்த ப்ராடக்டினுடைய எம்ஆர்பி வந்து அவ்வளவுதான், அதோடைய குவாலிட்டியும் அவ்வளவுதான், அதோடைய காஸ்ட் அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு தரமற்ற ஒரு பொருளை ஒரு தரம் நிறைந்த இன்னொரு பொருளை டெமோவா காமிச்சு இதுதாங்க நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளை லாபம் வந்து ஒரு கிட்டத்தட்ட கொள்ளடிக்கிற மாதிரி தான் என்ன பண்றாங்க ரொம்ப கம்மியாக பண்ண வேண்டிய விலைக்கு பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்டை இதை விட நாங்க ஒரு கோட் பண்ணி கொடுக்கறத விட ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் இது மாதிரி வந்து கம்மி கொடுறாங்க. ஸோ கஸ்டமருக்கு என்ன தெரியறது இல்லைன்னா ஜிப்சம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கு. ஜிப்சத்தில் இருக்கக்கூடிய வெரைட்டி என்ன, அந்த கம்பெனியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அவங்க வந்து வச்சிருக்கிற சர்டிஃபிகேஷன் என்ன, அவங்களுடைய குவாலிட்டி லேப் டெஸ்ட் என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம இங்கே பாருங்க இது வந்து இப்போ நம்ம எவ்வளோ திக்னஸ் ஏற்றிருக்கோம் பாருங்க. இது அவங்களுடைய ப்ராடக்டில் நீங்கள் எத்தனை எம்எம் திக்னஸ் ஏற்றினீங்கன்னு சொல்லி கேளுங்க. சார் உங்களுடைய ப்ராடக்டில் மேக்சிமம் எத்தனை எம்எம்ங்க திக்னஸ் ஏத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க சார் 4 டோ மிஞ்சி போனா ஃபைனலா 6 எம்எம் தாங்க ஏத்த முடியும், அப்புறம் சீலிங்கெல்லாம் அடிக்க முடியாதுங்க. ஏன்னா எங்க ஜிப்சம் வந்து சீலிங்கெல்லாம் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வராது. இதே ப்ராடக்டை எக்ஸ்டீரியருக்கு நம்ம அடிச்சு தரோம், வெளிப்புற செவருக்கு அடிச்சு தரோம், அது 15 வருட வாரண்டி கொடுத்து நம்ம அடிச்சு தரோம். ஏன் உள்ள லைஃப் டைம் வெளியே பாஞ்சு வருடம் அப்படின்னா வெளியில வந்து நமக்கு வெயில் மழையில அது வந்து எப்பவுமே இருக்கும். அதுக்கு 15 வருடம் ஒரு முறை நீங்க ஒரு பெயிண்ட் நம்மளது வந்து பிரைமரி சைடு பெயிண்ட் இருக்கு. நாங்க வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட் எக்ஸ்டீரியர் பிளாஸ்டரிங் பண்ணும் போது பெயிண்டிங் கூட தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாஸ்டரிங் பண்ணிடுறோம், அது பிரைமரி பிரைமரிஸ் பெயிண்ட் பிரைமரின்னு சொல்லலாம், ரெண்டுமே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய பிரைமரி. அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஸ்டைனரை மிக்ஸ் பண்ணி வெளிப்புறம் அடிக்கும் போது வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றோம். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 15 வருடத்துக்கு ஒரு முறை மீண்டும் ஒரு பிரைமர் மாதிரியான இப்போ நம்மகிட்டயே அந்த ப்ராடக்ட் கிடைக்குது. நம்ம சர்வின் பிளாஸ்டருடைய கம்பெனியை வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலை ஒரு பில்டிங்கில் வாட்டர் ப்ரூஃப் வந்து நம்ம தண்ணி ஒழுகுது, தண்ணி வந்து டேம்பரஸ் கிரியேட் ஆகுது, ஓதடிக்குது, இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கெமிக்கல் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய பேஸாக நம்மளது அடிப்படையில் அந்த கம்பெனி தான். ஸோ நம்ம வெளியே கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டீரியருக்கு அடிக்கக்கூடிய அந்த ப்ரைமரும் ஒரு வாட்டர் ப்ரூஃபாக ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரைமர் தான். ஸோ ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மறுபடியும் ரீகோட் அடிச்சுக்கணும் அவ்வளோதான்.
உள்ள நீங்க லைஃப் டைம் இந்த பில்டிங் 100 வருஷத்துக்கு போகுது அப்படின்னா நீங்க 100 வருஷத்துக்கும் எதுவுமே பண்ண வேண்டாம். இது நீங்க இப்படியே விட்டுட்டா போதும். இதை வந்து பாருங்க, இதை நம்ம எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வேற ஒரு பிராண்ட் பண்றவங்க கிட்ட திக்னஸ் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஸோ நாம மேக்ஸிமம் 8 mm வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ 6 mm டு 8 வரைக்கும் கொண்டு போகலாம். அவங்க 4 mm டு 5 mm தான் வருவாங்க, 6-க்கே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து செவருடைய அண்டிலேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக ஜிப்சம் வந்து நம்ம நல்லா வந்து அந்த ஏரியாவை கவரேஜ் வந்து கொண்டு வரலாம். நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கோட்டு ப்ரைமர் அடித்து கண்டிப்பாக ஒரு கோட் ப்ரைமர் நம்ம அடிச்சுக்கிறது நல்லது. அடிக்காம கூட விடலாம். என்ன கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் பாருங்கள், இவ்வளோதான் ஒட்டுது. இது மாதிரியான ஒரு கையில் வந்து உங்களுக்கு அதை வந்து லேசாக வந்து ஒட்டும். அதே நம்ம ஒரு கோட்டு ப்ரைமர் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதை நினச்சி இதே பண்ண வேண்டியதில்லை, அதை அப்படியே விட்டுறலாம். ஸோ நமக்கு இது வந்து பாலிமரபிள் ஜிப்ஸுங்கிறதுனால இது பெயிண்டினுடைய ரா மெட்டீரியல் தான் பாலிமார் இருக்கணும். ஸோ பாலிமார் இதில் மிக்சடுங்கிறதுனால நமக்கு இது ஒரு பெயிண்டிங்காகவும் ரியாக்ட் பண்ணும். மேலே ஒரு ப்ரைமர் அடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த பெயிண்டிங்குடைய கன்செப்ஷன் யூசேஜ் நமக்கு ரொம்ப குறைச்சி கொடுக்கும். அதனுடைய ரிஃப்ளெக்டாக நமக்கு வந்து இந்த பெயிண்டுடைய செலவே ஒரு 30% நமக்கு குறையும். உள்ளே போய் அப்படியே ஒவ்வொரு ஏரியாவை பார்க்கலாம் வாங்க. இந்த இடமெல்லாம் நம்ம இன்னைக்கு தான் முடிச்சிருக்கிறாங்க. நல்லா ஈரமாகவே இருக்குது. இல்லை கொஞ்சம் இங்கெல்லாம் ஓத இருக்குங்க. இங்கெல்லாம் பாருங்களேன், இப்போ இந்த எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ கிளியராக நமக்கு வந்து எஜ்ஜு உட்காந்துருக்கு பாருங்க. நம்ம ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு சாம்பிள் கேட்குறாங்க, ஒரு பெரிய பில்டிங்கு இதை பற்றின எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஒரு சாம்பிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜை கவர் பண்ணி தான் சாம்பிளே போட்டு கொடுப்போம். இந்த எஜ்ஜு எப்படி கவர் ஆகுது அப்படின்ட்டு அவங்க இதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராடக்டோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த இது ஒரு பெட்ரூமு, இந்த பெட்ரூமை நம்ம பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். கீழே வந்து பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கட்டிங் டைல்ஸு வந்து ஒட்டுற போது சைடு ஸ்கட்டிங் ஒட்டுவாங்க, அந்த ஸ்கட்டிங்கான கேப்பாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப்பு விட்டுருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் வந்து கடைசியில் ஒரு தடவை டைல்ஸ் எல்லாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் எங்கேயாவது டச்சப் இருக்குன்னா மறுபடியும் நாங்கள் நம்ம ஜிப்சம் லேபரை வந்து நாங்கள் லேபரை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த போகிற ஒரு தடவை லாஸ்ட்டாக டச்சப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூமும் நமக்கு பிளாஸ்டிங் முடிஞ்சு இந்த கபோர்டுக்குள்ளையெல்லாம் வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க இப்போ வந்து பினிஷ்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த எஜ்ஜெல்லாம் வந்து இந்த கார்னர்லாம் வந்து மடக்கி பூசிட்டு இருக்கிறாங்க. பினிஷிங் கொண்டு வரதுக்காக நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதற்கு பாருங்க. நம்ம நிறையா வீடியோவில் ஜிப்சம் பற்றின வீடியோவில் நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு ரஃபாக ஒரு செவரு மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல நாம் பிளாஸ்டிங் கொண்டு வரோம். இந்த பிளாஸ்டிங் பாருங்கள் எங்கேயுமே நமக்கு ஒரு அன்இவன் இல்லாமல் எவ்வளோ ஒரே ஸ்ட்ரெயிட்டாக எப்படி ஈவனாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ நார்மல் பிளாஸ்டிங் பண்ணாலும் கூட கண்டிப்பாக இந்த ஈவன்ஸ் வந்து இந்த ஒரே மாதிரியான அந்த ஃபீல் ஒரு அண்டிலேஷன் இல்லாமல் ஒரு நெளிவு வளைவு நெளிவு இல்லாமல் நம்ம ஒரு ஒரு பிளாஸ்டிங் நார்மல் பிளாஸ்டிங்கில் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சேலஞ்சிங் தான். நம்ம ஏன் நார்மல் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அது மேலே பட்டி பேஸ்ட்டை வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அண்டிலேஷனையெல்லாம் அங்கே கவர் பண்ணுறதுக்காக தான். எப்படியும் அந்த மேசன் வந்து கலவை அடித்து அதை மேலே மட்டக்கோல் வச்சு இப்படி தேய்ச்சிட்டு பாஞ்சு போட்டு தேய்ச்சி அந்த ஃபினிஷிங் பண்ணாலும் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்ன அளவில் ஒரு 4 inches இல்லை 4 inches கொஞ்சம் கம்மியான அளவில் அந்த மேடு பள்ளங்கிறது வந்துடும். அந்த நெளி வர்றது கொஞ்சம் அப்படியே வந்து பள்ளம் பள்ளமாக போகிறது அங்கே அது எப்போ தெரியும்னா நீங்கள் பட்டி அடிக்காமல் கலர் அடிச்சிங்கன்னா திட்டு திட்டாக தெரியும். அது மாதிரியான
அந்த திட்டுத்திட்டா தெரியறது எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், பட்டி பேஸ்ட் வச்சு பட்டி பேஸ்ட் வந்து அந்த கேப்பை பூரா அடைச்சிரும். அதுக்கப்புறம் போட்டதை தேய்ச்சி எடுத்து இது மாதிரி ஈவன் ஃபினிஷிங் கொண்டுட்டு வந்து இந்த ஈவன் ஃபினிஷிங்க்கு அப்புறம் என்ன பண்றோம், நம்ம அதுக்கு மேல பெயிண்டிங் அடிச்சுக்கிறோம். ஸோ இதுல என்ன நமக்கு சேலஞ்சுனா, செவருங்கிறது தான் இந்த கட்டின செவருலேயே எவ்வளோ அண்டிலேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறையா வீடியோவில் காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஜிப்சம் பற்றின மட்டும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எடுத்த எல்லா வீடியோவுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மேடு பள்ளத்தை நாம் கவர் பண்ணணும், அப்புறம் பட்டி ஃபினிஷிங் கொண்டுட்டு வரணும், அப்புறம் அந்த நைஸ் ஃபினிஷிங் கொண்டுட்டு வரணும். இதுக்கப்புறம் இது தேய்க்கிறது, இதை போட்டு நம்ம வந்து மிஷின் போட்டு இதை நைஸ் பண்ணுறதுக்காக ஓட்டுறது அது மாதிரியான எந்த வேலையும் கிடையாது. டைரெக்டாக நம்ம கலரோ அடிச்சுக்கலாம், டைரெக்டாக பிரைமரோ அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ள எங்களுக்கு அதோடைய அனுபவத்தினால நான் சொல்கிறேன். ஏன்னா பெரிய சேலஞ்சிங் வந்து ஃபினிஷிங் தான். ஒரு வீட்டில் வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க்கை முடிச்சுட்டு செவரு கட்டுற ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக ஆகிடும். இந்த பெரிய இவ்வளோ பெரிய வீடு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 2BHK வில்லா. இந்த 2BHK வில்லாவுக்கு எங்களுக்கு 7 அடி மட்டும் பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு 5 நாள், மிஞ்சி போனால் 1 வாரம். அதுவே பிளிந்து பீம் போட்டுட்டு மறுபடியும் 10 அடி மட்டும் செவரு கட்டுறதுக்கு மேலே 4-5 நாள், அவ்வளோதான். அப்புறம் ரூஃப் போட்டுருவோம். அடுத்தது நமக்கு டைம் ஜாஸ்தியாக ஜென்ரலாகவே ஜாஸ்தியான நேரம் இழுக்கிறது வந்து இந்த பிளாஸ்டிங் ஒர்க்கில் தான் வந்து நமக்கு நிறைய ஒர்க் டைம் இழுக்கும். இந்த ஜிப்சம் பிளாஸ்டிங் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து சரிங் பிளாஸ்டர் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன நமக்கு பெனிஃபிட்னா, அவ்வளோதாங்க ஃபினிஷ். இந்த பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது ஃபினிஷ்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இங்கே டைஸ் ஓட்டுறோம், கடைசியாக டச்சப் பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் வேலை முடிஞ்சது. பிளம்பிங் ஒர்க்கு, அப்புறம் கார்பெண்டர் ஒர்க்கு, டைல் ஒர்க்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், வீடு கம்ப்ளீட். அப்போ என்ன ஆகும், கிட்டத்தட்ட நம்ம வந்து 2 மாதம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டினுடைய கமிட்மெண்ட்டு கொடுக்க முடியும். 2 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டை நாம் என்ன பண்ணிடலாம், புண்ணியாசனத்துக்கு கொண்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு நமக்கு டைம் ஒரு பக்கம் சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது மட்டும் நம்ம சொல்லலைங்க. ஒரு டைம் சேவ் ஆகி நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டு அவைலபிளாக இருக்குதுன்னா அது சிமெண்ட் பிளாஸ்டர் பண்ணால் என்ன பெனிஃபிட் வருமோ அந்த பெனிஃபிட்டை 1% கூட குறைச்சிடக்கூடாது. அதுதான் முக்கியம். நம்ம சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறோம், இதை வந்து பண்ணும்போது அதனுடைய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஸோ சிமெண்ட் பிளாஸ்டில் நமக்கு என்ன பெனிஃபிட் வருமோ அந்த பெனிஃபிட்டை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஜிப்சம் பிளாஸ்டரை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நோ யூஸ். ஏன்னா நம்ம கிடைக்க வேண்டிய ஒரு பலனை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒர்க்கை பண்ணுறது நோ யூஸ். ஸோ சிமெண்ட் எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணுமோ அந்த ரியாக்ஷனையே தான் நமக்கு இந்த நம்ம HD-MR பாலிமாரபுல ஜிப்சம் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணும். மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற நேச்சுரல் ஜிப்சத்துக்கும் நம்ம HD-MR ஜிப்சத்துக்கும் என்ன வேரியண்ட்டு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம அதே இன்ட்ரோ வீடியோவில் கூட சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த செவரு இருக்குது, இந்த செவரு வந்து உள்புற செவரு. இப்போ இந்த செவரு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த செவரு வந்து வெளிப்புற செவரு. இப்போ இந்த செவரு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செவருக்கு பின்னாடி வந்து ஒரு லேஅவுட் போட்டுக்கிறாங்க. அந்த லேஅவுட்டுக்கு வந்து இங்கே ரெடிமேட் காம்பவுண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு செட்பேக்கு இந்த அவங்களும் அந்த லேஅவுட்டுக்கும் இந்த பில்டிங்குடைய பிளேஸுக்கும் ஒரு செட்பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி செட்பேக்கு கொடுத்து தான் இந்த பில்டிங் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அந்த பக்கம் லேஅவுட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, இல்லை அந்த பக்கம் லேஅவுட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு வச்சுக்கோமே. இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டுனா என்ன ஆகும், அவங்க ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அதுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி பாய்ச்சும் போது என்னாகும், அந்த தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கும். தேங்கி நிற்கும் போது இந்த செவரு வழியாக இங்கே தண்ணி வந்து ஊறி அஸ்திவாரத்தில் அப்படியே மேலே ஏறிடுச்சுன்னா, நீங்கள் நிறையா வீட்டில் அவுட்ரு போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அப்படியே செவத்தில் ஓதை ஏறி இருக்கும். ஓதை ஏறி அந்த அடித்த பெயிண்ட் கீண்ட் எல்லாம் அப்படியே பொறிஞ்சு போய் ஒயிட் அடிச்சிருந்தாலும் அந்த ஒயிட்டெல்லாம் அப்படியே கொட்டி போய் அப்படியே கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக அங்கே வந்து எல்லாம் செவரு தெரியும். நம்ம அடித்த மேலடித்தா எந்த பெயிண்டிங்கும் நமக்கு தெரியாது. அது மாதிரி அது என்னாகும், ஒரு உச்சக்கட்டமாக போய் இங்கே இருக்கிற ஓதம் இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நாம் இந்த பக்கம் என்னென்ன ஃபினிஷிங் கொடுத்துருப்போம், வீட்டுக்குள்ளே நமக்கு நல்ல செலவு பண்ணி
நம்ம செவரு பூசி அதுக்கு மேலே பட்டி பார்த்து அதுக்கு மேலே பிரைமர் அடித்து அதுக்கு மேலே எமல்சன் அடித்து அப்புறம் வேறு ஏதாவது வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு போகிறோம், எதை கபல் ஒர்க் பண்ணுறோம், எது பண்ணாலும் என்ன பண்ணியிருப்போம், உள்பக்கத்துக்கு வந்து நம்ம நிறையா எக்ஸ்பென்சிவ் பண்ணி ஒரு அழகுபடுத்தி நம்ம செஞ்சு வச்சுருப்போம். இந்த செவரு ஓத அடிக்குதுன்னா இப்போ என்ன ஆகும், இந்த ஓதம் அப்படியே நிற்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து அந்த டேம்ப்ரஸ் அப்படியே ஊற ஊற என்ன ஆகும்னா அப்படியே வந்து இது அப்படியே உப்பிடும், உப்பி அப்புறம் என்ன ஆகும், உப்பிச்சுன்னா கொட்டிடும். நீங்கள் அப்படியே உப்பி நிற்கும், நம்ம தொட்டாவே கொட்டாத ஸ்டேஜுக்கு வந்துடும், குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதுவே கொட்டிடும். இப்போ உள்ளே இருக்கிற இதுவே செவரில் பூசின பட்டியே கொட்டுதுன்னா மேலடித்த பெயிண்ட் என்ன ஆயிரும், பெயிண்ட்டு அப்படியே பொறுப்பொறு பொருன்னு அதுவும் கொட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் நாம் சொல்கிறோம் வந்து மாய்ஸ்டர் ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பக்கம் தண்ணி நிற்குது, இப்போ சிமெண்ட்டு செவர்னு வச்சுக்கோங்களேன், சிமெண்ட்டு செவரில் நமக்கு தண்ணி இந்த பக்கம் ஓதம் அடிக்குமா அடிக்காதா, ஓதம் அடிக்கும் தானே, அதே மாதிரி ஓதம் நமக்கு தவிர்க்கவே முடியாது. தண்ணி ரொம்ப தேங்கி நிற்குது அப்படின்னா சைடு செவரில் ஓதம் ஏறுதுன்னா அது ஓரம் ஏறத்தான் செய்யும். இப்போ நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் நம்ம பிளாஸ்டர் பண்ணும்போது அந்த ஓதம் இந்த பக்கம் நமக்கு தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக ஓதம் தெரியும். ஏன்னா சிமெண்ட் எது மாதிரியான ரிஃப்ளெக்ஷனை பண்ணுதோ அதே மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம HD-MR ஜிப்சமும் ரிஃப்ளெக்ஷன் பண்ணோம். ஆனால் நம்ம பட்டி பேஸ்ட்டை பூசின செவத்துலேயோ இல்லை நேச்சுரல் ஜிப்சத்தில் பூசின செவத்துலேயோ இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் POP அப்படிங்கிற அந்த POP-யை வந்து நம்ம யூஸ் பண்ண செவத்துலேயோ என்ன ஆயிரும்னா நார்மல் பட்டி எப்படி உப்பி பொரியுதோ அதே மாதிரி இதுவும் பொறிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிடும். எது நான் நம்ம சொல்கிறது POP, அப்புறம் நேச்சுரல் ஜிப்சம், நம்ம நார்மலாக வைக்கிற சூப்பர் வால்கேர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வால்கேர் பட்டி, பில்லாவுடைய வால்கேர் பட்டி, மற்ற பிராண்டுடைய பட்டி பேஸ்ட், இதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு தண்ணி ஒரு ஓதம் வந்து ஒரு மழை வருது ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் தண்ணி வந்து தேங்கிச்சு அப்புறம் போயிடுச்சுன்னா அந்த ஓதம் வந்து நிலையாக நிற்கலை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓதம் வந்து நிலையாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், அதெல்லாம் உப்பி ஒரு மாதிரி புரிய ஆரம்பிக்கும். நம்மளுது அது மாதிரியான சர்வீன் பிளாஸ்டிக் HD-MR பாலிமர பட்ஜிப்சம் அது என்ன ஆகுதுன்னா ஓதம் இந்த பக்கம் தெரியும் ஆனால் அது உப்புமா பொறிஞ்சு கொட்டுமா அப்படின்னா